வெளிநாடுகளில் MBBS பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறையும் தங்களுக்கு உரிய உதவியை செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். வெளிநாடுகளில் MBBS பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க மருத்துவமனைகளில் இடம் இல்லை என தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கூறுவதாக வெளிநாடுகளில் MBBS பட்டம் பெற்ற மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாடுகளில் பயின்ற மாணவர் செய்தியாளரிடம் கூறும்போது, வெளிநாடுகளில் MBBS பட்டம் பெற்ற தாங்கள் தமிழகத்தில் மருத்துவராக பணி செய்ய தமிழக மருத்துவமனைகளில் ஒரு ஆண்டு காலம் பயிற்சி பெற வேண்டும். இதற்காக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் தாங்கள் பதிவு செய்தோம் என்று தெரிவித்தார். இதற்காக 2 லட்சம் ரூபாய் காசோலை எடுத்துள்ளோம். தங்களுக்கு பயிற்சி பெறுவதற்கான அரசாணையும் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம், ஈரோடு, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தலைமை மருத்துவமனைகளில் பயிற்சி பெறுவதற்கு அரசு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், தமிழக அரசும் தமிழக சுகாதாரத்துறையும் தங்களுக்கு உரிய உதவியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 100க்கு மேல போயிடுச்சுன்னா அதனால ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாங்க. 100க்கு மேல போனா அது இவங்களுக்கு தானே தெரியும். 100க்கு மேலே இவங்க வந்து தான் எல்லாமே நீங்கள் என்ஓசி தரீங்க. நீங்கள் 100க்கு மேலே ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? அதனால் வந்து இப்போ வந்து கேட்டால் இப்போ வேறு ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுங்கன்னா, இல்லை எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்றாங்க. இப்போ இவங்க சொல்லிக்கிறது ஸ்டாப் பண்ணிக்கிறது வந்து காஞ்சிபுரம், ஈரோடு, கடலூர், பாண்டிச்சேரி, அப்போலோ இந்த 5 ஹாஸ்பிட்டலில் எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஹாஸ்பிட்டலில் தான் வந்து 2 லேக்ஸ் டிடி, வேறு அதர் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் கேட்குறாங்க, 7 லேக்ஸ், 5 லேக்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ இவங்க பணம் இல்லாத தான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வராங்க, பணம் இருந்தால் இங்கேயே படிச்சுட்டு போகிறாங்க. அதான் இவங்களை போட்டு இந்த மாதிரி வந்து இவங்க பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. வேறு ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட்டு வாங்கிட்டோ எது என்ன ரீசன் தெரில இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் அவங்க எடுத்துக்க தயாராகிறாங்க, இவங்க தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து 120, 130 அதை பற்றி கவலை கிடையாது, நாங்கள் சர்வீஸ் பண்ண தயாராகிறோம். இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. கிராஜு வச்சு இங்கே இப்போ நாங்கள் டாக்டராக நாங்கள் பண்ணணும்னா இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணி என்ஓசிலேருந்து எல்லாமே வந்துடுச்சு. சில பேருக்கு வந்து இங்கே டிஎம்எஸில் அப்ளை பண்ணி ஜியோவும் வந்துடுச்சு. ஜியோ வந்து ஜாயினிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. ஜாயினிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்ட பிறகு நாங்கள் போய் கேட்டால் இந்த மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக நாங்கள் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் வெயிட் பண்ணுறவங்க, 9 மாதத்தில் வெயிட் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்காங்க. 9 மாதம் நாங்கள் இப்போ படிச்சுட்டு நாங்கள் இப்போ சும்மா இருக்கோம். எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் இந்த கொரோனா கிரைசிஸில் எங்கேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாமல், இன்டர்ன்ஷிப் போனாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் கற்றுக்கலாம் அது கூட பண்ண முடியாமல் நாங்கள் இருக்கோம். இப்போ போய் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா பசங்க சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஜியோ வந்தவங்க இல்லாட்டி இந்த ப்ரொவிஷனல் கொடுத்தவங்களுக்கு இல்லாட்டி என்ஓசி ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்லேயாச்சும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இல்லாட்டி.